ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர்ஸ் ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் இந்த த்ரீ வெக்டார்ஸ் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி ஏ வெக்டார் டாட் பிவெக்டார் க்ராஸ் சி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசியோட ஃபார்மலா தான் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பிவெக்டார் சி வெக்டார்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு வெக்டாரில் டாட்டுன்னு போட்டுட்டு இன்று பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு எடுக்கலாம் otherwise B vector dot A cross C இந்த மாதிரி எப்படி வேணாலும் arrange பண்ணிக்கலாம் ஓகே ஏதாவது ஒரு வெக்டாரா டாட் ப்ராடக்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எழுதிட்டு ரிமைனிங் வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட்டாக போடலாம் இங்கே இந்த கா கேட்டிருக்க கொஸ்டின் வந்து இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட கண்டிஷன் இருக்கிறதுனால திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அப்படின்னு எழுதிருக்கோம் ஏன் நமக்கு பாக்ஸ் ப்ராடக்டோட கண்டிஷன் படி மாட்லஸ் ஆஃப் ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் பி வெக்டார் மேக்னிடியூட் அண்ட் சி வெக்டாரோட மேக்னிடியூட் ஸோ ஃபஸ்ட் ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் என்னன்னு பார்த்தோம்னா ஐயோட மேக்னிடியூட் நம்பரே இல்லைனா ஒன்று ஒன் மைனஸ் டூ அடுத்து கேயோட மேக்னெடியூட் வந்து 3. இதே போல் B வெக்டா 2, 1, ஒன் 2. டூ டூ ஒன் மைனஸ் டூ சி 1. த்ரீ டூ ஒன் த்ரீ டூ ஒன் நமக்கு நார்மலாக டிடெர்மினுட் எப்படி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் ரோவில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போடுவோம் ஃபர்ஸ்ட் element ஒன்னாக எடுப்போம் That is 1 இன் டூ இந்த காலம் அண்ட் ரோவை omit பண்ணிவிட்டு Remaining values க்ராஸ் multiply அண்ட் சப்ராக்ட் ஸோ ஒன் 1 இஸ் ஒன் மைனஸ் டூ இன்டூ மைனஸ் டூ இஸ் மைனஸ் ஃபோர் அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபோர் ஆகும் அடுத்தது இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபார்ம்லாம் நம்ம ஒரு மைனஸ் போட்டிருக்கோம் அந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் டூவாக மாறும் அப்புறமா இந்த காலம் இந்த ரோவை ஒமிட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்புறமா இதே போல் இந்த ரெண்டு எண்டையும் மல்டிப்ளை பண்ணி சப்ரக்ட் ஸோ டூ இன்டூ ஒன் டூ மைனஸ் டூ இன்டூ மைனஸ் டூ வந்து மைனஸ் சிக்ஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் சிக்ஸ் அதே போல் நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ

செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூம் ஆஃப் தி பேர்லல் பைப் ஹூஸ்கோ டெர்மினஸ் எட்ஜஸ் ஆர் ரெப்ரஸண்டட் பை த வர் வெக்டாஸ் இங்கே நமக்கு த்ரீ வெக்டாஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த பேர்லல் பைப்போட எட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த பேரலல் பைப்போட வால்யூம் என்னென்னு கேட்டிருக்காங்க நமக்கு வால்யூம் வெக்டாரில் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி இங்கே நமக்கு வால்யூம்கிறது ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் பாசிபிள் அதனால் மாட்லஸ் போட்டிருக்கோம் ஓகே ஸோ மாட்லஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி தான் நமக்கு வால்யூமோட ஃபார்முலா ஸோ ஃபஸ்ட் நம்ம வால் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி கண்டுபிடிச்சிடலாம் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ப்ரீவியஸ் கொஸ்டினில் நம்ம செய்த அதே போல் தான் நம்ம செய்கிறோம் ஃபஸ்ட்டில் மாடலஸ் போட்டுட்டு இந்த ஏ வெக்டாரோட மேக்னிடியூடு எல்லாத்தையும் எடுத்துகிறோம் மைனஸ் சிக்ஸ் ஃபோர்டீன் டென் மைனஸ் சிக்ஸ் ஃபோர்டீன் டென் நெக்ஸ்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் ஃபோர்டீன் மைனஸ் டென் மைனஸ் சிக்ஸ் நெக்ஸ்ட் டூ ஃபோர் மைனஸ் டூ டூ ஃபோர் மைனஸ் டூ நெக்ஸ்ட் டிட்டர்மினட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுட்டு இந்த மைனஸ் சிக்ஸை முதல்ல எழுதுகிறோம் அப்புறம் அந்த காலம் இந்த ரோவை ஒமிட் பண்ணி க்ராஸ் மல்டிப்ளை அண்ட் சப்ராக் டென் டூ சார் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிரும் டென் டூ சார் டுவெண்ட்டி மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் அதே போல் நெக்ஸ்ட்டு டேம்க்கு வந்து மைனஸ் ஃபோர்டீன் அதை முதல்ல எழுதிச்சு அப்புறமா அந்த காலம் அண்ட் ரோவை ஒமிட் பண்ணிட்டு இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபோர்டீன் இன்டூ மைனஸ் டூ வந்து மைனஸ் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் சிக்ஸ் இன் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ மைனஸ் டுவெல் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆகும் அடுத்தது ப்ளஸ் டென் ஸோ ப்ளஸ் டென் இன்டூ இந்த காலம் அண்ட் ரோவை ஒமிட் பண்ணும்போது இந்த ரெண்டையும் 14 இன்ட்டு ஃபோர் சொல்லும்போது ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் மைனஸ் டென் இன்ட்டு டூ மைனஸ் டுவெண்ட்டி ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் டுவெண்ட்டி இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் தட் இஸ் மைனஸ் சிக்ஸ் இன்டூ ஃபார்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் மைனஸ் ஃபோர்டீன் இன்டூ மைனஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் டென் இன்டூ செவன்டி சிக்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும் மைன் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஸோ நம்ம இந்த ரெண்டுக்கும் சைன் டிஃப்ரெண்டாக இருக்குன்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும் ஸோ மைனஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் இந்த ரெண்டை இனி சிம்பிளிஃபை பண்ணும்போது ப்ளஸ் செவன் ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க வால்யூம் ஆஃப் பேரலல் பைப் வந்து மாட்லஸ் ஆஃப் வேல்யூ ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்டு நமக்கு பாசிட்டிவ் தான் இருந்திருக்கு ஸோ இது பாசிட்டிவ் எழுது சப்போஸ் இது நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவாக நம்ம எழுதக்கூடாது பாசிட்டிவ் ஆனால் மாட்லஸ் ஸோ இது வந்து நமக்கு ரிகோட் வால்யூம் ஸோ வால்யூம் ஆஃப் பேரலல் பைப் ஈக்குவல் டுக்குவல் டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கியூப் யூனிட்ஸ் தேர்ட் சம் த வால்யூம் ஆஃப் தி பேரலல் பைப் ஹூ ஸ்கோர் டெர்மினஸ் எட்ஜஸ்ஆர் இங்கே நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை போல தான் வால்யூமோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதாவது நைன்டி கியூபிக் யூனிட்ஸுங்கிற ஆன்சரே கொடுத்துருக்காங்க அப்புறமா அந்த பேரலல் பைப்போட எட்ஜஸும் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி இங்கே ஒரு வேல்யூ நமக்கு லேம்ப்டாங்கிற வேல்யூ மிஸ் ஆகுது அதை வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேயா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பேரலல் பைப்போட வால்யூம்ங்கிறது நைன்டி கியூபிக் யூனிட் இது வந்து கொஸ்டினில் இருக்குது அப்புறமா அந்த வால்யூமோட சாரி அந்த பேரலல் பைப்போட த்ரீ எட்ஜஸும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி மிஸ் ஆகிற டேர்ம் லேம்ப்டாவை கண்டுபிடிக்கணும் இதுக்கும் முதல்ல வால்யூமா பேரலல் பைப் பைப்போட ஃபார்முலா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி கொடுத்திருந்தது என்னது கொடுத்துருக்காங்க இட் இஸ் ஈக்கல் டு நைன்டி யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இதோட ஃபார்முலாவை பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி எழுதிருக்கோம் சொன்னாலே என்ன மாடலஸ் போட்டுட்டு ஏபிசியோட மேக்னிட்யூட் வேல்யூ எழுதணும் நம்பரே இல்லை ஒன் டூ மைனஸ் ஒன் ஒன் டூ மைனஸ் ஒன் அகெயின் மைனஸ் த்ரீ செவன் ஃபைவ் மைனஸ் த்ரீ செவன் ஃபைவ் இதோடய வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க நைன்ட்டி இன் நமக்கு நார்மல் டிடெர்மின்த் கண்டிஷன் படி போட்டலாம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸை போட்டுட்டு செவன் இன்டூ அந்த காலம் அண்ட் ரோவை ஒமிட் பண்ணிவிட்டு க்ராஸ் மல்டிப்ளை அண்ட் சப்ராக்ட் ஸோ ஃபைவ் டு ச டென் மைனஸ் செவன் இன்ட்டு மைனஸ் ஒன் வந்து மைனஸ் செவன் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் செவன் நெக்ஸ்ட் மைனஸ் லேம்டா இந்த எலமெண்ட்டை எடுக்கிறோம் மைனஸ் லேம்டா இன்டூ காலம் அண்ட் ரோவை ஒமிட் பண்ணுறோம் இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபை மைனஸ் மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ்னு சொல்லும்போது த்ரீ நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் வரும் ஸோ மைனஸ் த்ரீ இன்ட்டு அந்த காலம் ரோவை ஒமிட் பண்ணிவிட்டு க்ராஸ் மல்டிப்ளைன் சப்ராக்ட் ஒன் செவனு செவன் மைனஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்ததுனால ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு நயன்டி என் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் செவன் இன்ட்டு செவன்டீன் மைனஸ் இந்த ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா டூ லேம்டா மைனஸ் த்ரீ இன்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது தேர்ட்டீன் ஈக்குவல் டு நயன்டி என் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ரெண்டையும் மல்ட்டிப்ளை பண்ணோன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் மைனஸ் டூ லேம்டா மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது தேர்ட்டி நைன் ஈக்குவல் டு நைன்டி எனி இந்த ரெண்டையும் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோன்னா சப்ராக்ட் பண்ணும்போது எயிட்டி கிடைக்குது ஸோ எயிட்டி மைனஸ் டூ லேம்டா ஈக்குவல் டு நைன்டி இனி இந்த எயிட்டி அப்படியே ரைட் சைடு எடுத்தோன்னா மைனஸ் டூ லேம்டா ஈக்குவல் டு 90 மைனஸ் எயிட்டி Therefore, மைனஸ் டூ லேம்டா equal to இந்த ரெண்டு சப்ஜெக்ட் பண்ணும்போது டென் ஸோ லேம்டா ஈக்குவல் டு காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணலாம் அதர் வைஸ் இதை வந்து கீழே கொண்டு வரலாம் ஸோ டென் பை மைனஸ் டூ ஸோ கேன்சல் பண்ணும்போது 5 மைனஸ் இருக்கிறதுனால லேம்டா equal to மைனஸ் ஃபைவ் ஸோ நம்ம lambda தான் கேட்டிருந்தாங்க so, This is the record answer நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர் இஃப் ஏ வெக்டார் பிவெக்டார் சி வெக்டார் தி த்ரீ கோப்ளைனார் வெக்டார்ஸ் represented பை கான்க்ருவன்ட் எட்ஜஸ் ஆஃப் எ parallel பைப் ஆஃப் வால்யூம் ஃபோர் cubic யூனிட்ஸ் find த value of என்ன கொடுத்துருக்காங்க ஒரு parallel பேர்லல் volume வால்யூம் ஃபோராக இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க வால்யூம் வந்து cubic கியூபிக் குடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்புறமா ஏபிசிங்கிறது அதோட த்ரீ edges ஓகே ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த வேல்யூ என்ன இதுதான் நம்மளோட கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டில் வால்யூம் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அதை எழு எடுத்து எழுதிடலாம் வால்யூம் ஆஃப் பேரலல் பைப் ஈக்கல் டு ஃபோர் கியூபிக் யூனிட் அப்புறமா வால்யூமோட ஃபார்முலா என்ன பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி மாட்லஸ் போட்டிருக்கோம் இந்த நெகட்டிவ் வந்து பாசிபிள் கிடையாது ஸோ அது பா பாசிட்டிவாக தான் சேஞ்ச் பண்ணும் மாடலஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஃபோர் ஸோ மாட்லஸ்னால் என்ன நமக்கு கிடைக்கிற ஆன்சர் சப்போஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஒருவேளை மைனஸில் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவாக எழுதுவோம் ஆன்சர் வந்து என்னதாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அப்போது மாட்லஸ் இல்லாமல் எழுதுகிறதா இருந்துச்சுன்னா வெறும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி மட்டும் எழுதுகிறதா இருந்துச்சுன்னா இந்த ஃபோர் எப்படி இருக்கலாம் ஒருவேளை ப்ளஸ் ஃபோராக இருக்கலாம் இல்லைன்னா மனஸ் ஃபோராக கூட இருக்கலாம் ஏன்னா மைனஸ் ஃபோர் இருந்தாலும் ஃபோர் தான் எழுதுவோம் ஃபோர் இருந்தாலும் ஃபோர் தான் எழுதுவோம் ஸோ அதனால் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசின்னு சொல்லும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் இந்த வந்து இக்குவிஷன் ஒன்னுன்னு எடுத்து வச்சுருப்போம் இது வந்து கொடுத்துருக்க கண்டிஷனை யூஸ் பண்ணி கிடச்சிருக்க ஆன்சர் இனி நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இது இதில் மொத்தத்தில் த்ரீ டேர்ம்ஸ் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த அடுத்த ப்ளஸுக்கு அப்புறமா இருக்கிறது செகண்ட் டேர்ம் இது வந்து தேர்ட் டேம் இந்த மூணு டேர்மையும் முதல்ல தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் பி வெக்டார் க்ராஸ் சி வெக்டார் இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் இதை முதல்ல கண்டுபிடிக்கணும் ஸோ இதை நமக்கு Uh, property படி போடுரதா இருந்த first one into this bracket second one into this bracket okay so a vector dot அடுத்த bracket இன்ன b vector cross c vector next middle plus symbol இருக்குது so plus அடுத்த vector வந்த b vector so b vector dot b vector cross இந்த bracket எல்துரும் b vector cross c vector ஓகே இப்போது இது வந்து என்ன கண்டிஷனில் வருதுன்னா பாக்ஸ் ப்ராடக்ட்டோட டெஃபினிஷன் படி வருது அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசியை நம்ம எப்படி எழுதலாம் எதாவது ஒரு வெக்டாரை டாட் ப்ராடக்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எழுதிட்டு ஏவெக்டார் டாட் பிவெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு எழுதலாம் அதர்வைஸ் இப்போ நம்ம பிஏ டாட்டுக்கு லெஃப்ட் சைடில் எழுதுகிறது தான் இருந்துச்சுன்னா பிவெக்டார் டாட் ஏவெக்டார் கிராஸ் சி வெக்டார் இந்த மாதிரி எழுதலாம் அத அதர்வைஸ் சிவெக்டார் டாட் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏஏயும் பியும் கனெக்ட் பண்ணி எழுதலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி எந்த கண்டிஷன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசிக்கு ஸோ இதில் ஒரு கண்டிஷன் தான் இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்குது ஸோ அப்போ இதை நம்ம எப்படி போட்டுடலாம் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஓகே பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசின்னு எழுதிடலாம் அப்புறமா இதுக்கு மீனிங் என்ன இதுவும் பாக்ஸ் ப்ராடக்ட் தான் ஏன்னா ஒன்றும் டாட்டுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் கிராஸ் ப்ராடக்ட் உள்ள டேர்ம்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் வந்து பி வெக்டார் அடுத்ததும் பி வெக்டார் அடுத்தது சி வெக்டார் ஓகே இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் ப்ராடக்டில் ரெண்டு இலமந்து சேம் வெக்டார்ஸ் வந்தாலே ஆன்சர் வந்து சீரோ ஏன்னு பார்த்தோம்னா நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் பியோட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் செகண்ட் வெக்டாரோட மேக்னிட்டியூட் சாரி மேக்னிடியூட் செகண்ட் வெக்டாரோட மேக்னிட்யூட் தேர்ட் வெக்டாரோட மேக்னிடியூட இதில் எழுதுவோம் அப்போது ரெண்டு வெக்டார் சேமாக இருக்கும்போது அதோட மேக்னிடியூட சேமாக இருக்கும் நமக்கு டிட்டர்மினன்ட் கண்டிஷன் படி ரெண்டு ரோ இல்லைன்னா ரெண்டு காலம் இல்லாமல் சேமாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து சீரோ தான் ஸோ அதனால் நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ரெண்டு வெக்டார்ஸ் ஈக்குவல் வெக்டாராக இருந்துன்னா இதை சீரோன்னு போட்டுடலாம் ஸோ அப்போ நமக்கு ரிமைனிங் வரது ஒன்லி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஓகே இது சீரோ தான் அதனால தான் அப்படியே விட்டுடலாம் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேமை கண்டுபிடிச்சிட்டோம் இதே போல் தான் நெக்ஸ்ட் டேர்ம்ஸே நம்ம கண்டுபிடிக்கலாம் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது நமக்கு பி ப்ளஸ் சி இன்ட்டு சி க்ராஸ் ஏ இதுவும் சிமிலர் ஸ்டெப்பில் போட்டது போலயே ஃபர்ஸ்ட்டில் இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ பி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் மிடில் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் சி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் போட்டுடலாம் அப்புறமா இதோட ஃபார்முலா படி நம்ம இதை எப்படி எழுதலாம் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பிசிஏ பிசிஏ ஓகே ஸோ வெக்டார் பிசிஏ வெக்டார் இங்கே ரெண்டெடம் சேமாக இருக்கிறதுனால இதை டேரெக்டாக சீரோன்னு போட்டுடலாம் ஒன்லி பிசிஏன்னு போடலாம் ஸோ பிசிஏங்கிறது எதுக்கு தான் ஏபிசி ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் ஓகே இதே போல் தான் அடுத்த அமையும் அடுத்த டம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இது கொடுத்துருக்காங்க இதையும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணது போலேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டில் சியை வச்சு ரெண்டு இலம் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நெக்ஸ்ட் மிடில் ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ்ஸை போட்டுட்டு ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இதையும் போடுறோம் ஏனி இந்த ஃபார்முலா படி டிஃப்ரெண்டாக தான் இருக்குது ஒரு டாட் ப்ராடக்ட் க்ராஸ் ப்ராடக்டாக இருக்குது ஸோ சிஏபி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சிஏ பின்னு போட்டுடலாம் இங்கே ரெண்டு எலமெண்ட் சேமாக இருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்து ஜீரோ ஸோ அதை அப்படியே விட்டுடலாம் இது வந்து ஆர்டர் நமக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரீ ரீ பண்ணிக்கலாம் தட் இஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு போட்டுடலாம் சரியா இப்போது நமக்கு கிடைச்சிருக்க எல்லா வேல்யூஸுமே மூணு டேர்முக்குமே நம்ம கண்டுபிடிச்சோம் அதுக்கும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி செகண்ட் டேமுக்கும் பாக்ஸ் ப்ராடக்ட் தான் தேர்ட் டேர்முக்கும் பாக்ஸ் ப்ராடக்ட் தான் ஸோ அதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோம்னா தார் ஃபோர் ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேமை இக்வேஷன் டூன்னு எடுத்துருப்போம் செகண்ட் term equation 3 எடுப்போம் அண்டு தேர்ட் டேர்மை இக்குவேஷன் ஃபோர் எடுப்போம் இப்போ நம்ம த்ரீ டேர்ம்ஸே ஆட் பண்ணுறோம் equation 2 ப்ளஸ் equation த்ரீ ப்ளஸ் equation ஃபோர் equal டு முனை ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு equationலையும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி தான் கிடைக்குது செகண்ட்லேயும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி தான் கிடைக்குது தேர்ட் ஒன் ஆல்சோ பாக்ஸ் ABC. ஆஃப் ஓகே ஸோ அப்போது இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து த்ரீ டைம்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங் த்ரீ டைம்ஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி இந்த டேர்ம்ஸ் வந்து த்ரீ டைம் வரதுனால இதை எப்படி எழுதலாம் த்ரீ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏகமா பிகமா சி ஓகே ஸோ அப்போது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் எக்வேஷனில் பாக்ஸ் ப்ராடக்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்னென்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அப்போ அதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் இப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் டுவெல் ஸோ இதுதான் நமக்கு ரிகுவயர்டு ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபைண்ட் த ஆட்டிட்யூட் ஆஃப் எ பேர்லோகிராம் பைப் டிட்டமின்டு பை த வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பிவெக்டார் சி வெக்டார் இஃப் த பேஸிஸ் டேக் அன் எஸ் தி பேர்லோகிராம் டிட்டமின்டு பை வெக்டார் அண்ட் சி வெக்டார் என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் தி ஆல்டிடியூடு அதாவது ஹைட் ஆஃப் தி பேரலல் பைப்புக்கு கேட்டிருக்காங்க ஓகே அதோட வெக்டார் சென்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க அப்புறமா அதோட பேஸை பிஎன்சியை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வால்யூம் ஆஃப் பேர்லோகிராம் பைப் ஃபார்முலா வந்து ஹை பேஸ் ஏரியா இன்டூ ஹைட் ஓகே பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு ஸோ வால்யூமோட ஃபார்முலா நார்மல் ஃபார்முலா என்ன நம்ம box product of ABC so அது தான் வாலிம் வால்யூம் நார்மல் ஃபார்முலா இஸ் product of ABC next base area ஏரியானுன்னா நமக்கு so, base value வந்து and C சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ் ஏரியா வந்து box product of பி இன் டு சி அப்புறமா ஹைட் நமக்கு தெரியாது கொஸ்டினில் இதுதான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா அப்போது வால்யூம் ஆஃப் பேரலோகிராம் பைப்புக்கு ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி போட்டிருக்கோம் பேஸ் ஏரியா பேஸ் வந்து இந்த ரெண்டும் இருக்கிறதுனால பி கிராஸ் சி போட்டிருக்கோம் ஹைட் நமக்கு கண்டுபிடிக்கணும் இனி முதல்ல நம்ம இந்த லெஃப்ட் சைட வேல்யூ அப்புறம் அந்த வேல்யூ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணிட்டா போதும் நமக்கு ஹைட்டோட வேல்யூ கிடைக்கும்

ஸோ அது அதுபடியே போட்டுடலாம் அடுத்தது த்ரீ இன்டூ ப்ளஸ் த்ரீ இன்டூ அந்த காலம் அண்ட் ரோவை ஒமிட் பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை அண்ட் சப்ராக்ட் ஸோ ஒன் மைனஸ் மைனஸ் த்ரீ இன்டூ த்ரீ மைனஸ் நைன் ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் நைன் ஈக்குவல் டு மைனஸ் டூ இன்டூ ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஃபோர்டீன் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ இன்டூ டென் இந்த நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் டுவெண்ட்டி எயிட் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் டென் ப்ளஸ் தேர்ட்டி ஈக்குவல் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஃபார்ட்டி இட் இஸ் to 12 இது வந்து M box product of ABC ஏபிசி நீ B பி க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் first பி க்ராஸ் சி இஸ் equal to பி வெக்டார் cross சி வெக்டார் equal to கிராஸ் ப்ராடக்ட் ரூல் படி இதில் வரக்கூடிய வெக்டாசம் முதல் எழுதணும் ஐ கேப் ஜே கேப் அண்ட் கே கேப் அப்புறமா பி அண்ட் சியோட கோயிபிஷன்ஸ் பியோட கோய்பிஷன் ஒன் த்ரீ மைனஸ் டூ ஒன் 3, மைனஸ் டூ அடுத்து வந்து மைனஸ் த்ரீ ஒன் ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் ஃபோர் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் cross product, ஒரு வெக்டாரில் தான் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டில் ஐ வெக்டார் ஐ கேப் இன்டூ அந்த காலம் அண்ட் ரோவை பண்ணும் பண்ணும்போது cross product, cross and multiply பண்ணணும் ஸோ உங்கள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டிருக்கணும் ஸோ ஐ இன்ட்டு ஃபோர் த்ரீ சர்ட் 12, மைனஸ் ஒன் into மைனஸ் டூ மைனஸ் டூ வரு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் டூ அப்புறமா மைனஸ் ஜே கேப் மைனஸ் ஜே கேப் into காலம் and row omit பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் 1 into 4 ஃபோர் மைனஸ் மைனஸ் த்ரீ into மைனஸ் டூ வந்து ப்ளஸ் சிக்ஸ் ஆகும் ஸோ மைனஸ் சிக்ஸ் இங்கே ஃபார்முலோட மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சிக்ஸ் அடுத்தது கே வெக்டார் ஸோ ப்ளஸ் கே கேப் into அந்த காலம் அண்ட் ரோவோ ஒமிட் பண்ணுறோம் காலம் அண்ட் ரோ ஒமிட் பண்ணும்போது க்ராஸ் ப்ராடக்ட் மல்டிப்ளையின் சப்ரெக்ட் ஸோ ஒன் மைனஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீன்னு சொல்லும்போது மைனஸ் நைன் ஸோ minus மைனஸோ ப்ளஸ் நைன் ஈக்வல் இந்த ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணோம்னா சிக்ஸ்டீன் ஐ கேப் இங்கே வந்து ஃபோர் 6 சிக்ஸ்னால் மைனஸ் டூ இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் டூ ஜே கேப் அடுத்து ப்ளஸ் டென் கே கேப் ஓகே ஸோ இது வந்து b cross c ஓட வேல்யூ ஆனால் நமக்கு ஃபார்முல இருக்கிறது modulus ஆஃப் b cross c தார் ஃபோர் of ஆஃப் பி வெக்டார் c சி வெக்டார் இஸ் ஈக்குவல்

த்ரீ ஹண்ட்ரட் ஓகே இப்போ இந்த த்ரீ ஹண்ட்ரடை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட்னு எழுதலாம் ஹண்ட்ரடோட ஸ்கொயர் ரூட் வந்து டென் ஸோ அந்த டென்னு ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் எடுக்கிறேன் ஸோ டென் இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டாக த்ரீ இப்போ நமக்கு கிடச்சிருக்க எல்லா வேல்யூவையும் இந்த இக்குயேஷனில் நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணுவோம் இந்த இக்குயேஷன் ஒன்னுன்னு எடுத்திருப்போம் இதில் இருந்து ஹைட்டை கண்டுபிடிக்கணும் இதுதான் நம்மளுடைய எய்ம் ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் இதை சப்ஸ்ட்யூட் பண்ணிடலாம் தார் ஃபோர் இக்குயேஷன் ஒன் இம் box product of ABC என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம 12 டுவெல்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஓகே பாக்ஸ் of ஆஃப் ஏபிசியோட வேல்யூ 12 ஸோ so, டுவல் 12 இங்க இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்குது 10 into root த்ரீ into ஹைட் ஹைட்டு தான் நமக்கு தேவை அதை மட்டும் இங்கே வச்சுருப்போம் ரிமைனிங்கை ரைட் சைடு கொண்டு லெஃப்ட் சைடு கொண்டு வரும் ஆல்ரெடி டுவெல் இருக்குது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறும் டென் இன்ட்டு ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஹைட்

ஸோ அகெய்ன் காமன் ஃபேக்டர் இருக்கிறதுனால ஒன் த்ரீ த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் ஸோ த ஆன்சர் இஸ் டூ இன்டூ ரூட் த்ரீ பை ஃபைவ் ஓகே இதான் நமக்கு ரிகோர்டு ஹைட்